பாத்தீங்களா அக்கா, உங்க மேல எவ்வளவு அன்பும் மரியாதையும் இருக்கு. பட்டம்மாக்கு உங்க மேல இருக்கிற விசுவாசம் கூட நீங்க பெருசா நம்பிக்கை வச்சு அன்பு வச்சு பாதுகாப்பா வச்சிருக்கிற மத்தவங்களுக்கு உங்க மேல இல்லாம போச்சு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க எல்லாரும். இனிமே மகேஷ் கல்யாண விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நீ கல்யாண ஏற்பாடுகளை கவனி. நம்பலாம். மகேஷ் கல்யாண விஷயத்துல அம்மாக்கு நீங்க வாக்கு கொடுக்காததுக்கு காரணம் நான் தானே மாமா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ஏன் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க? முதல்ல அழுகுறத நிறுத்து. இல்ல மாமா, நான் ஒண்ணு கற்பனை எல்லாம் பண்ணிக்கல. நான் சொல்றதுதான் உண்மை. பவானிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துதான நீங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுக்கல. உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட நான் தான் காரணம். எனக்காக தானே நீங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுக்கல? நான் தான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல பார்வதி. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க?
எனக்கு அம்மா தான் முக்கியம். அம்மா அம்மாவுக்கும் உங்களுக்கும் நடுவுல நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். இப்பவே அம்மா கிட்ட போய் மகேஷ் பவானி கல்யாண விஷயத்துல இனிமே நான் தலையிட போறது இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன். நில்லு பார்வதி, அவசரப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன தடுக்காதீங்க மாமா, நான் இப்பவே போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மகேஷ் பவானி கல்யாண விஷயத்துல இனிமே தலையிட மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் மாமா. நாம ஏன் இப்படி பண்ணோன்னு அம்மா நிச்சயமா ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அதனால நீ மனசு போட்டு குழப்பிக்காத, சரியா? எங்க ரெண்டு பேரும் உள்ள போனாங்க? ஆளே காணோம். இவ மட்டும் தனியா இருந்தா போய் வம்பிழுக்கலாம், ஆதியும் கூட இருப்பானே. என்ன பண்ணலாம்? நானே உங்களுக்கு கால் பண்ண நினைச்சேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீ ஓகே பேசிட்டு வந்துடுற, சரியா? ஹலோ, நல்லது கிளம்பிட்டான். இப்ப அவன் மட்டும்தான் தனியா இருப்பா. ரூம்லயே போய் கச்சேரி வச்சிடலாமா? வாடி வா. ஆடு தானா மந்தையை விட்டு வெளியில வருது, வெட்டிடுவோம். நில்லுமா, முகம் பூரிப்பா இருக்கு. என்னம்மா மூத்த மருமகளே, இப்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு? அம்மாவையும் மகனையும் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு நல்லா பிரிச்சு வச்சிட்டியா? பெரிய ஆளுதான். நம்பிக்கை விசுவாசம் அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் பேசி கத்தி இல்லாம ரத்தம் வராம அக்கில கழுத்து நல்லா கர கர கரன்னு அறுத்துட்டியா? பெரிய ஆள் தாண்டி நீ. அம்மாவையும் மகனையும் பிரிக்கணும், ரெண்டு பேரையும் எதிரும் புதிரமா நிக்க வைக்கணும், அகில அக்காவை பழி வாங்கி அவங்க முகத்துல கரிய பூசணும். இதெல்லாம் உன்னோட நீண்ட நாள் பிளான் இல்ல, இன்னைக்கு நிறைவேறிடுச்சா? அம்மா கண் அசைவ புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாய திறந்து கேட்காமலே எல்லாத்தையும் செய்யற ஆதி, இன்னைக்கு அகில அக்கா வாய திறந்து கேட்டு கூட செய்ய முடியாம சிலையா நின்னா, அதுக்கு காரணம் நீதானே? பெரிய ஜால கரடிவி, நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்ட. அம்மாவையும் பையனையும் ஒரேடியா பிரிச்சு வச்சுட்ட. முகத்துல அந்த சந்தோஷம் தெரியுதே. இப்ப உனக்கு குழு 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 இருக்குமே. இருக்கட்டும், சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. ஆனா பெத்த வயிறு பத்து எரியுது, அந்த பாவம் உன்னை நல்லா இருக்க விடும் நினைக்கிறியா? பொழுது நிம்மதியா போச்சு. நம்பிக்கை விசுவாசம் அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் பேசி கத்தி இல்லாம ரத்தம் வராம அக்கில கழுத்து நல்லா கர கர கரன்னு அறுத்துட்டிய. அம்மாவையும் மகனையும் பிரிக்கணும், ரெண்டு பேரையும் எதிரும் புதிரமா நிக்க வைக்கணும், அகில அக்காவை பழி வாங்கி
அவங்க முகத்துல கரிய பூசணும். இதெல்லாம் உன்னோட நீண்ட நாள் பிளான் இல்ல? பெரிய ஜால கரடி, நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்ட. அம்மாவையும் பையனையும் ஒரேடியா பிரிச்சு வச்சுட்ட. கட்டாயப்படுத்தி போது ஆதி வாக்கு கொடுக்காம அமைதியா நின்னதுக்கு காரணம் நீதானே பார்வதி? ஆதி ஆண்டிக்கு வாக்கு கொடுக்க யோசிக்கும் போது ஆண்டி மேல விசுவாசமும் மரியாதையும் வச்சிருக்க நீ உடனே ஆண்டிக்கு வாக்கு கொடுக்க வேண்டியதானே? இதுதான் நீ ஆண்டி மேல வச்சிருக்க விசுவாசமும் மரியாதையுமா? என்ன தப்ப நினைக்காதீங்க ஐஸ்வர்யா அம்மா. அம்மாவுக்கு மாமா வாக்கு கொடுக்க தயங்கின போது நீங்க சொன்ன மாதிரி நான் முன்னாடி வந்து வாக்கு கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல நான் குறுக்க வந்தா அம்மா என் மேல கோவப்படுவாங்கன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருந்தேன். நீ இப்படி அமைதியா இருந்ததுனால ஆண்டிக்கு உன் மேல கோவம் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டி உன் மேலதான் பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஆதியோட இந்த மாற்றத்துக்கு காரணம் நீ தானே ஆண்டி நினைக்கிறாங்க. ஆண்டி மட்டும் இல்ல, நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். ஆண்டியோட கோவத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும். இல்ல, அவங்களை எப்படி சமாதானப்படுத்த போற, எப்படி சமாளிக்க போறன்னு எனக்கு தெரியல. உன் விஷயத்துல ஆண்டி மெல்ல மெல்ல மனசு மாறுற நேரமா பார்த்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டியே. ஏதாவது சீக்கிரம் செஞ்சு இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண பாரு, அதான் எல்லாத்துக்கும் நல்லது. சென்டிமெண்டா பேசி மனசை மாத்திட்டா அப்புறம் நான் பட்ட பாடலாம் வீணா போயிடும். திமுரா,
எங்க போறன்னு கேக்குறல்ல, பதில் சொல்ல மாட்டியா? இப்பதானே கேட்டீங்க, இதுக்கு முன்னாடி எப்ப கேட்டீங்க? ஏண்டி இப்பதானே கண்ணால நீ எங்க போறேன்னு கேட்டேன், அது கூட உனக்கு புரியலையா? சரி இப்பதான் வாய திறந்து கேக்குறல்ல, எங்க போறேன்? அம்மாவை பார்க்கதான் போறேன். யாரு? அகிலா கவியா? நீ பண்ண காரியத்தை நினைச்சு அக்கா உன் மேல கடும் கோவத்துல இருக்காங்க. நீ பாட்டுக்கு போய் எதிர நிக்க போற, அதெல்லாம் பார்க்க முடியாது. கிளம்பு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பார்த்து பேசணும். இப்படி வா, நான் தான் சொல்றேன் போக கூடாதுன்னு. அப்புறம் நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நில்லு. நீ பாட்டுக்கு அவங்க முன்னாடி போய் நின்னு அவங்க என்ன கூப்பிட்டு சத்தம் போடுறதுக்கா? நல்லா இருக்க. நீ அக்காவை பாக்கலாமா வேணாமான்னு நான் முதல்ல போய் பர்மிஷன் கேட்டு வரேன். அதுக்கப்புறமா நீ அம்மாவை பாக்கலாம். சரி, நான் அப்புறமா பேசுறேன். சொன்னதெல்லாம் மெயில்ல போடு. அக்கா, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என் மனசுல பட்டத உங்ககிட்ட சொல்லிடணும் தான் நான் இப்ப வந்தேன். பார்வதி, மன்னிக்க முடியாத அவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருந்தும் கூட நீங்க ஆதி மேல வச்சிருக்க பாசத்துக்காக அவங்கள மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா பாத்தீங்களா அவளை, அவ கொஞ்சமா இதெல்லாம் நினைச்சு பார்த்தாளக்கா? உங்களுக்கு எதிராவே இவ்வளவு பெரிய காரியம் செய்யறதுக்கு துணிஞ்சிருக்கா பாத்தீங்களாக்கா? என்னது, வனஜம்மாவை இன்னும் காணும், அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. அக்கா, இதெல்லாம் நான் என்னமோ அவ மேல இருக்கிற பகையில சொல்றேன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. உங்க மேல எனக்கு இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். இப்ப நீங்க அவ செஞ்ச தப்ப எல்லாம் மன்னிச்சு அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளோ அவ தப்பு எதுவுமே உணர மாட்டாக்கா. அதுக்கப்புறம் அந்த மகேஷ் கல்யாணத்தை நிறுத்தி உங்களை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறது கூட தயங்க மாட்டா. ஆதி அவ கழுத்துல கட்டின தாலிய வச்சுக்கிட்டு அவ நினைச்சது எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாக்கா. அதுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான்க்கா. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தின மாதிரி நாளைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவா. அதனாலதான் மனசு கேட்காம நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்க்கா. அதுக்கப்புறம் உங்க மனசுல பட்டதை நீங்க செய்யுங்கக்கா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் சொல்ல வேணாம். நல்லா யோசிக்கிற. கொளுத்தி போட்டது புகையுது. புகையட்டும் புகையட்டும், நல்லா புகையட்டும். புகையறதோட நிக்காம பத்தி எரியட்டும். அக்கா, நான் ஒருத்தி பாருங்களேன், உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். பார்வதி, உங்களை பாக்கணும்னு வந்தாக்கா, நான் தான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்து கூப்பிடுறேன்னு சொன்னேன். வர சொல்லட்டுமாக்கா? அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? வர வேண்டாம். சரிங்கக்கா, சரிங்கக்கா, நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். அம்மா என்ன சொன்னாங்க? என்ன வர சொன்னாங்களா? இல்ல, உன்னை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க நிக்காத, கிளம்பு. என்ன பாக்குற? ஏய், நான் ஓனல்லுக்கு தாண்டி சொல்றேன், அக்கா உன் மேல கடும் கோவத்துல இருக்காங்க. இந்த ஜென்மத்துல அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. நீ பாட்டுக்கு எனக்கு தெரியாம அவங்க முன்னாடி போய் நின்றுட போற, ஊங்கி அரைஞ்சிருவாங்க. அதுக்குதான் சொன்னேன், போ.
என்னடா இவ வந்துட்டா பேசிடுவாளோ.